ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிலேட்டட் வெரி வெரி ஹாப்பி மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், நார்மல் பொங்கல். எல்லோரும் இந்த பொங்கலை நிச்சயமாக ஜமாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்சோ டிவியில் அண்ணாத்த படமும் பார்த்துருப்பீங்க, செம ஃபன்னாக இருந்திருக்கும். இந்த அண்ணாத்த படத்தோட மிகப்பெரிய ஃபேன், பார்ட் டூக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் அண்ணாத்த படத்தோட ரொம்பவே ஃபன்னான நம்ம டிஃப்ரெண்ட் சேனலில் போகிற வீடியோஸை நீங்கள் ரொம்ப நாளாக மிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட்லேயும் கேட்டுட்டு இருக்கீங்க. இனிமேல் இந்த மாதிரி பல ஃபன்னான வீடியோஸ் தொடர்ந்து நம்ம டிஃப்ரெண்ட் சேனலில் வரப்போகுது. நீங்கள் ஏதாச்சும் மன வருத்தோடு உண்மையை சொல்லணும், இப்போ வரைக்கும் எந்த பிராண்டும் நமக்கு ரிவ்யூலாம் சென்ட் பண்ணல. நம்ம சேனலில் நீங்கள் பார்த்த எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே ஒன்றும் என் கை காசை போட்டு வாங்கி கவர் பண்ண ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும், இல்லை அப்படின்னா நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஸ் யாராச்சும் ஃபோன் வாங்கினாங்க அப்படின்னா அதை வாங்குறப்பே நானே ஆர்டர் போட்டு வாங்கி கவர் பண்ணிட்டு அவங்களுக்கு திரும்ப கொடுத்துருவேன். சில நேரங்களில் பவர் மொபைல்ஸ் அப்படிங்கிற ஷோரூம் ஓப்போ யூவோட லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்தையுமே நம்ம சேனலுக்கு கவர் பண்ண கொடுப்பாங்க. அதுவும் பாக்ஸ் வந்ததையும் அவங்க ஓப்பன் பண்ணாங்களா இல்லையோ நம்மளை தான் கூப்பிட்டு ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. அது மூலமாக தான் யூவோ ஓப்போ ஸ்மார்ட் ஃபோன்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக கவர் பண்ணிட்டு இருக்கோம். கவர் பண்ணிவிட்டு அந்த ஃபோனையும் அவங்க கிட்ட திரும்ப கொடுத்துருவோம். பட் ஒரு சில நேரங்களில் நம்ம கை காசை போட்டு தான் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது குறிப்பாக போக்கோட எக்ஸ் சீரீஸ், எஃப் சீரீஸ், சாம்சங்கில் எஃப் சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோன்லாம் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா உடனே நம்ம சேனலில் கவர் பண்ணிடுவோம். அந்த மாதிரி டைமில் என்னோட கையில் இருக்க காசை போட்டு தான் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவேன். ஒரு சில நேரங்களில் கையில் காசு இருக்காது, இஎம்ஐ போட்டு ஃபோன் வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணும். ஏன்னா நான் இப்போ இஎம்ஐ போட்டு ஃபோன் வாங்குறேன் அப்படின்னா ஃபோனை வாங்கி நம்ம சேனலில் கவர் பண்ணிவிட்டு அதை அகைன் ரீசேல் தான் பண்ண போகிறோம், அதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் ரீசேல் பண்ணுறப்ப 3000-5000 வரைக்கும் ப்ரைஸை குறைச்சி தான் என்னால் ரீசேல் பண்ண முடியும். அந்த மாதிரி டைமில் அந்த 5000 பட்ஜெட் நிச்சயமாக இடிக்க தான் செய்யும். அது இஎம்ஐ போட்டு வாங்கினா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதாவது பட்ஜெட் கையை கிடைக்காம ஈஸியாக நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். பட் எங்கிட்ட கிரெடிட் கார்டு கிடையாது. இப்போ நார்மலாக பேங்க்கு போனால் கிரெடிட் கார்டு யாருக்கு தருவாங்க அப்படின்னா ரெகுலராக ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க்குக்கு போயிட்டு இருக்காங்க, மந்த்லி ஒரு பர்டிகுலர் இன்கம் ஃபிக்ஸ்ட் இன்கம் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் பேங்க் கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்ணுறாங்க. பட் செல்ஃப் எம்ப்ளாயிஸ்க்கு, ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, ஏன் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, எலக்ட்ரீஷியன், பிளம்பர் இந்த மாதிரி சுய தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பேங்க் கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் டைமில் பண்ண மாட்டாங்க. அவங்க என்னதான் மந்த்லி 25,000 ₹1,00,000 வரைக்கும் சம்பாதிச்சாலும் கூட பேங்க் அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்ணுறது கிடையாது. ஒரு சில நேரங்களில், ரொம்ப ஒரு சில நேரங்களில் மட்டும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இங்கே பிஸ்னஸ் நேமில் ஐடி ஃபைல் பண்ணி மந்த்லி இன்கம் அதிகமாக காட்டியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில ப்ரைவேட் பேங்க் மட்டும் கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்ணுறாங்க. பட் எல்லாத்தினாலையும் அவ்வளோ ஈஸியாக கிரெடிட் கார்டு வாங்க முடியாது. அது குறிப்பாக பேங்க்கில் போய் நான் யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன், மந்த்லி இவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எந்த பேங்க்கும் எனக்கு கிரெடிட் கார்டு கொடுக்க மாட்டாங்க. நான் ஆல்ரெடி நிறைய பேங்க்கை அப்ரோச் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ என்ன மாதிரி யூடியூபர்ஸ்க்கு, செல்ஃப் எம்ப்ளாயர்ஸ்க்கு, ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே கிரெடிட் கார்டு வேணும், அதுவும் பேங்க் தரல, வேறு எந்த விதத்தில் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ்பயர் அப்படிங்கிற ஆப் பேஸ்ட் டிஜிட்டல் கிரெடிட் கார்டு இருக்குது, அவங்க எல்லாத்துக்குமே கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்களும் ஆஸ்பயர் தான். ஆஸ்பயர் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஆப் பேஸ்ட் டிஜிட்டல் கிரெடிட் கார்டு. இந்த டிஜிட்டல் கிரெடிட் கார்டு உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்லாம் யூஸ் பண்ண முடியாது. பட் எல்லா ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையும் எங்கே எல்லாம் யூபிஐ பேமெண்ட் அக்செப்ட் பண்ணுறாங்களோ, அதாவது பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே, பாரத் பே இந்த மாதிரி யூபிஐ ஸ்கேனர் வச்சிருப்பாங்கல்ல, அங்கே எல்லா இடத்துலையுமே இந்த டிஜிட்டல் கிரெடிட் கார்டை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நம்ம வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு. ப்ளே ஸ்டோர்லேயே இந்த அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ணணும், செகண்ட் உங்களோட பேன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், இமெயில் அட்ரஸ் கொடுத்து உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் லிமிட் நீடேட் அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க, அதை என்ட்ரி பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் ஆட் பண்ணணும். கடைசியாக உங்களோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும், அதுலேயே செல்ஃப் எம்ப்ளாய்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. என்ன மாதிரி யூடியூபர் இல்லை அதில் இல்லாத ஒர்க் செஞ்சிங்கன்னா அதை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட மந்த்லி இன்கம் மென்ஷன் பண்ணி உங்களோட கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறது கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் லைன் கொடுப்போம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி சொல்லுவாங்க. ஒன்று உடனே டிசைட் பண்ணி உங்களோட கிரெடிட் லைன் எவ்வளோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுவாங்க, இல்லைனா 2 working days டைம் எடுத்து உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் லைன் கொடுப்போம் அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. இங்கே டாக்குமெண்டேஷன் அண்ட் கேஒய்சி எல்லாமே டிஜிட்டல் தான், லெஸ் தென் 5 minutes உங்களால் பண்ணிக்க முடியும். உங்ககிட்ட பேன் கார்டு நம்பரும் ஆதார் கார்டு நம்பரும் இருந்தால் போதும், நம்பர் மட்டும் இருந்தால் போதும், அந்த கார்டெல்லாம் உங்கள் கையில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆல்சோ நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பர் உங்கள் ஆதார் கார்டு கூட லிங்கான மொபைல் நம்பராக இருக்கணும், அதையும் உங்கள் பேங்க் கொடுத்துருக்கணும். ஆல்சோ அதே நம்பரில் உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு யூபிஐ ஆப் இருக்கணும், ஆல்ரெடி சொன்னால பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் இருக்கணும். இந்த ஆப் உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மொபைல் சாஃப்ட்வேர் Android 8 இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் வெர்ஷனாக இருக்கணும், அப்போ தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, எனக்கு இந்த ஆஸ்பே டிஜிட்டல் கிரெடிட் கார்டில் 10,000 கிரெடிட் லைன் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நான் எப்படி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது, அந்த அமௌண்ட்டை எப்படி நான் இஎம்ஐயாக மாதம் மாதம் பே பண்ணுறது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு ஆஃப்லைன் ஷோரூம் போகிறீங்க, 10,000 வரத்தில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனே வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். சீமா அந்த ஷோரூமில் யூபிஐ பேமெண்ட், பேடிஎம், ஜிபே இந்த மாதிரி ஏதாச்சும்
பேமெண்ட் அக்செப்ட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல உங்ககிட்ட இருக்க இந்த ஏஸ்பே டிஜிட்டல் கிரெடிட் கார்டு இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அந்த அமௌண்ட்டை இந்த ஆப் 4 இஎம்ஐயா ஸ்பிளிட் பண்ணி ஒவ்வொரு மாசமும் 8ஆம் தேதிக்குள்ள நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அந்த மந்த்லி பில்ல 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதிக்குள்ள நீங்க பே பண்ணிக்கலாம். சரி, இதுக்கு ஏஸ்பே ஏதாச்சும் சார்ஜ் பிடிக்கிறாங்களா, இன்ட்ரெஸ்ட் கீது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இன்ட்ரெஸ்ட் ஃபீஸ், ப்ராசஸிங் ஃபீஸ், ஜாயினிங் ஃபீஸ், கன்வீனியன்ஸ் ஃபீஸ் சொல்லிட்டு எந்த ஒரு ஃபீஸ் கிடையாது. பட் இந்த சர்வீஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏஸ்பேர் கஸ்டமர் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் மட்டும் பே பண்ணணும். அது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, கொடுத்துருக்க கிரெடிட் லைன் அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட்டோட 0-3% நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10,000 கிரெடிட் லிமிட் கொடுத்தாங்க அப்படின்னா 300 நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ மாசம் மாசம் பே பண்ணணும். சரி, நான் இப்போ ஏஸ்பேர் கார்டு வாங்கிட்டேன், எனக்கு 10,000 லிமிட் கொடுக்குறாங்க, நான் மாசம் மாசம் கம்பல்சரி சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ 300 பே பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க எப்போ அந்த கார்டை யூஸ் பண்ணீங்களோ அந்த மந்த் மட்டும் பே பண்ணா போதும். உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா, நீங்க அந்த கார்டை யூஸ் பண்ணவே இல்லை, உங்களோட லிமிட் அப்படியே 10,000 ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த மாசம் எல்லாம் எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீயும் பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்க யூஸ் பண்ற டைம்ல மட்டும் நீங்க ஃபீ பே பண்ணணும். ஆல்சோ இங்க லேட் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா லேட் பேமெண்ட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. பட் டைமுக்கு பில் பே பண்ண கஸ்டமர்ஸ்க்கு இங்க மல்டிபிள் ரிமைண்டர்ஸ் தருவாங்க. இந்த கிரெடிட் கார்டு கிடையாது, எந்த ஒரு கிரெடிட் கார்டு எடுத்துக்கிட்டாலும் லேட் ஆகி பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா சார்ஜ் பண்ணுவாங்க. இங்க டைமுக்கு பே பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஏஸ்பயர் சிபில் உட்பட 4 முக்கியமான கிரெடிட் பியூரோஸ்க்கு உங்களோட ரிப்போர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதனால டைம் பே பண்ணீங்கன்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃபியூச்சர்ல நீங்க பேங்க் லோன்கெல்லாம் அப்ரோச் பண்றப்ப கிரெடிட் ஸ்கோர் பெஸ்ட்டா இருந்துச்சு அப்படின்னா லோன் கொஞ்சம் ஈஸியா சாங்ஷன் ஆகும். ஸோ ரியலாவே கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமா இந்த ஏஸ்பயரோட டிஜிட்டல் கிரெடிட் கார்டு ட்ரை பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி இதுக்கான லிங்க் நம்ம வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ உங்க எல்லாத்துக்குமே ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கும் எப்படி இஎம்ஐல போன் வாங்குறது. ஆல்சோ நம்ம சேனல் எப்படி ரெகுலரா எல்லா லேட்டஸ்ட் ஸ்மார்ட் போனும் வாங்கி கவர் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு எப்படி பட்ஜெட்டை நான் மேனேஜ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு சாயந்தரம் 6 இதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட திரும்பவும் உங்களை வந்து சந்திக்கிறேன். இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருமே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.